கொரோனா வைரஸின் புதிய திருப்பிற்கு பெயர் சூட்டப்பட்டது. இலங்கையின் பல பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி. சுகாதார பிரிவு சிவப்பு எச்சரிக்கை. கட்டுப்பாடுகளை கடுமையாக்க தீர்மானம். இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. தடைகளை தகர்த்து முல்லைத்தீவில் மாவீரர்களுக்கு அஞ்சலி. இலங்கையர்களுக்கு சிங்கப்பூர் விடுத்துள்ள மகிழ்ச்சியான தகவல். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடா நிலைப்பாட்டை வெளியிட்டார் உதயகமன் புல. டெல்டா திரிபை விடவும் வீரியம் மிக்க B11529 என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள புதிய கோவிட் வைரஸ் திரிபு தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அதற்கு சுகாதார ஸ்தாபனம் பெயரை சூட்டியுள்ளது. இதன்படி அந்த வைரஸிற்கு ஒமிக்ரான் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் திரிபானது டெல்டா திரிபை விடவும் 5 மடங்கு வீரியம் மிக்கதுடன் வேகமாக பரவக்கூடியது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த புதிய திரிபுடன் தென்னாப்பிரிக்கா, ஹாங்காங் மற்றும் பொட்ஸ்வானா முதலான நாடுகளில் 59 பேர் வரை அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை மையம் எதிர்வு வெளியிட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேல் சப்ரகம்புவ, மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேல் ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். இதேவேளை கடல் பகுதிகளில் திருகோணமலையிலிருந்து காங்கேசுந்துறை ஊடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பண்டிகை கால பகுதியில் கோவிட் வைரஸ் தொற்று பரவும் வகையில் மக்கள் ஏற்பட்டால் கட்டுப்பாடுகளை கடுமையாக்க நேரிடும் என சுகாதார அமைச்சின் பிரதேச பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். தற்போதைய கால பகுதியில் உள்ள சுகாதார வழிகாட்டல்கள் இதற்கு முன்னர் காணப்பட்டதனை விடவும் தளர்த்தப்பட்டுள்ளது. பொதுவாக பண்டிகை காலங்களில் சிறு குழந்தை முதல் அனைவருக்கும் சமூக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பண்டிகை காலத்துடன் தொடர்புடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் சுகாதார வழிகாட்டல்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட்டாலும் சிலர் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாமல் இருப்பது ஆபத்தான விடயமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டையே ஸ்தம்பிக்க செய்வோம் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை தகவல் ஒன்றை விடுத்துள்ளது. மேலும் யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தின் பங்குகளை வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்வதனை எதிர்த்தல் மற்றும் முழு சில கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கங்கள் போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளன. இந்த தொழிற்சங்க போராட்டம் நேற்று முன்தினம் நண்பகல் முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் சட்டப்படி வேலை போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் சௌமிய குமாரவடுவ தெரிவித்துள்ளார். இராணுவத்தினருடைய கெடுபிடிக்கு மத்தியிலும் மாவீரர்களுக்கு வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று நந்திக்கடலில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதன்போது எங்கள் பெருமைமிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகளின் மௌனமான சாட்சியே இந்த நந்திக்கடல். ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடல் அன்னையை வணங்கி உயர்நீத்த எங்கள் உறவுகளுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினோம் என துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் கரைத்துறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் சீனராசா லோகேஸ்வரன் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொரோனாவுக்கான தடுப்பூசியை முழுமையாக பெற்றுக்கொண்ட இலங்கையர்கள் தமது நாட்டுக்குள் பிரவேசிக்கலாம் என சிங்கப்பூர் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சிங்கப்பூரின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் ஒன்று தெரிவித்துள்ளதாவது எதிர்வரும் December 16 முதல் முழுமையாக தடுப்பூசி போட்ட இலங்கையர்கள் தனிமைப்படுத்தப்படாமல் சிங்கப்பூருக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். அத்துடன் அடுத்த மாதம் மேலும் 6 நாடுகளுக்கு இதனை விரிவுபடுத்தப்படவுள்ளது. இதன்படி December 14 முதல் தாய்லாந்திலிருந்து பயணிகள் தனிமைப்படுத்தப்படாத சிங்கப்பூருக்குள் நுழையலாம். கம்போடியா, பிஜி, மாலைதீவு, துருக்கி மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு இது December 16 முதல் அமலாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பரவும் வதந்திகளாலேயே தற்காலிகமான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதாக வலுசக்தி அமைச்சர் உதயகமன்புல தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்பதை தான் மீண்டும் வலியுறுத்துவதாகவும் பொய்யான தகவல்களை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்பதை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். யாரேனும் ஒருவர் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக பொய்யான தகவலை பரப்புவராயின் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் வரிசையில் நிற்பார்கள். இதனால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தீர்ந்து போகும் என்றும் உதயகமன்புல குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸின் புதிய திருப்பிற்கு பெயர் சூட்டப்பட்டது.
இலங்கையின் பல பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி. சுகாதார பிரிவு சிவப்பு எச்சரிக்கை. கட்டுப்பாடுகளை கடுமையாக்க தீர்மானம். இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. தடைகளை தகர்த்து முல்லைத்தீவில் மாவீரர்களுக்கு அஞ்சலி. இலங்கையர்களுக்கு சிங்கப்பூர் விடுத்துள்ள மகிழ்ச்சியான தகவல். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடா நிலைப்பாட்டை வெளியிட்டார் உதயகமன்புலர்.